ஹாய், நான் உங்க ஹேமந்த். காலேஜ் ஆடியோவை தொடர்ந்து அடுத்ததா ஒரு படம் பண்ணலாம் பிளான். இன்னைக்கு இப்படி பசங்க ஃபேஸ் பண்ண கோரமான ஒரு சம்பவத்தை தான் படமா எடுக்க போறேன். அது கேக்குறீங்களா? கதை பேரு லைஃப் ஆஃப் பிஎஸ்ஏ. பிஎஸ்ஏனா இன்னைக்கு நந்த எக்ஸாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே கிளைமேக்ஸ் காட்டுறோம். ஹீரோ சிச்சினே ஓடி வர எக்ஸாம் ஹால் விட்டு என்னடா அவன் சிச்சினே வரான்னு பார்த்தா அப்படியே பிளாஷ்பேக் போறோம். இந்த நாள் கல்ல 10 மணிக்கு இருந்த நம்மளால ஏன் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறாரு, சாயந்தரம் வரைக்கும் ஓய்வு எடுக்கிறாரு. இன்னைக்கு மேல ஏச்சு படிக்கணும்னு பார்த்தா சிஎஸ்கே மேட்ச் எல்லைக்காவது தனியா பச்சன் புரிஞ்சுக்கிறாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் கூட்டுன்னு குரூப் ஸ்டடி. ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த குரூப் ஸ்டடி நல்லாவே போயின்னு இருக்கு. ஒரு பையன் சொல்றான், நம்ம பேப்பர் ஃபுல்லா ப்ராப்ளம் தான், இருக்கிற எல்லா தியரியும் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் 2 ஆச்சு மாட்டோம், மற்றபடி 2 மார்க் ஃபார்முலா முஞ்சா லைட்டா சப்ஸ்டியூஷன் வச்சு நம்ம எல்லாத்தையும் பொழிச்சிக்கலாம்டா. அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. அப்பா ஆரம்பிச்சது 3 மணி வரைக்கும் அங்க மாங்கன்னு படிக்கிறாங்க. 5 மணிக்கு வந்து ஐயோ அம்மான்னு படிக்கிறாங்க. 2.5 நேரம் தூக்கம், கண்ணு சுக்குது. சரி பஸ்ல போகாது, லைட்டா தூங்கலாம்னு பார்த்தா எல்லாமே முந்தா நாள் தான் புச்சா பச்சது. வேஸ்ட் பண்ணலாம் கழுவிடும், சோ வேற வழியில பச்சுதான் ஆகணும். இது தட்டுக்கு நாடின் போற பஸ்ல திண்டுக்கு திண்டுக்குன்னு பச்சினே போறாங்க. அப்புறம் காலேஜ் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிச்சவங்க 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:58 வரைக்கும் படிக்கிறாங்க. மீதி இருக்கிற 2 நிமிஷத்துல ஆகத்தன் போய் வச்சுட்டு சி சீரீஸ் எல்லாம் எடுத்துக்கினு எக்ஸாம் நோக்கி ஓடுறாங்க. போல எக்ஸாம் வரும் பார்த்தா யாருமே இல்ல, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூனியன் போய் நோட்டீஸ் போர்டு பார்த்தா எம்சிஏ பிளாக். அடங்க ஐயால அது எங்கேயோ இருக்குது. போடு பிச்சு பிச்சு ஓடினு போயிட்டு அந்த கிளாஸ் கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்சா ஃபர்ஸ்ட் உட்காந்து இருக்க நம்ம பையன் மச்சாம் போச்சு. ஏய் இன்னொரு எப்படி சொல்லிட்டேன், எதிரி அந்த பையன் ப்ராப்ளம் எல்லாம் பாத்துருப்பாங்க லைட்டா தேதி தான் பச்சோம். நம்ம பச்சன் வந்தது வரைக்கும் ஒழுங்கா இதெல்லாம் நினைச்சுன்னு வரும். மியூசிக் லெட்டர் மறைச்சினே லேட்டா வந்திருக்கு. லைட்டா திட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. நான் 2 புக்லெட் கொடுத்துக்கிறாங்கன்னு எத்திரி பார்த்தா உனக்கு குவஷ்சன் பேப்பர் அவ்வளோ தண்டியா இருக்குது. ஐயோயோ என்னடா இது, பிடிச்சிட்டு இருக்குது. கூட மனச தளர உள்ள நம்ம பச்சன் வந்து தேதி அட்லீஸ்ட் ஒரு 2 ஆச்சு இருக்கும், அதை மட்டும் தெளிவா எல்லாம் அப்படின்னு போய் உட்காந்தா எந்த தேதியுமே இல்ல, ஒரே ஒரு தேதி கூட இல்ல, ஃபுல்லா ப்ராப்ளம். அவள்தான் செம்ம கடு போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவள் தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜமால எல்லாரும் மாத்தி மாத்தி மூஞ்சி பாத்துக்கிறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருமே புரியல. குவஷ்சன் பேப்பர்ல தேதி தான் எதுவுமே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ல வச்சு என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒரு கர்மமும் புரியல. கொடுத்த சில வார்த்தைகளுக்கு போய் டிக்ஷனரியத்தை பார்த்து மீனிங் கண்டுபிடிச்சு ரெண்டாலாவும் போலது. அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து உட்காந்து இருக்க நம்மளுக்கு மண்டுல என்னென்னவோ எங்க அம்மா வராங்க நினைச்சா கஷ்டமா இருக்கு. கூட பச்ச மத்தவங்கள யோசிச்சு பார்த்தா செம்ம சிரிப்பா இருக்குது. இந்த சப்ஜெக்ட் எடுத்து சார யோசிச்சு பார்த்தா இல்ல வேணா அப்புறம் குண்டத்தை மட்டும் அதே பத்துல சின்ராஸ் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணும்போது அங்க வந்த கூட்டத்துல 3வது ரோல 4வது நின்ன ஆளுக்கு வயசு என்ன ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் எல்லா குஸ்டுமே இருக்குது. சத்தியமா செமஸ்டர் எக்ஸாம்ல 3 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருக்கு, சைலண்டா இருக்கிறது வேற, காது கொயந்து. இதெல்லாம் நந்தன் இருக்கும்போது ஹாலோட இன்விஜிலேட்டர் நம்மால ஃபர்ஸ்ட் 1 ஹவர் என்னடா அவன் இப்படி இருக்கான்னு கோபமா பாக்குறாங்க. செகண்ட் 1 ஹவர் என்னடா அவன் இப்படி இருக்கான்னு சிரிச்சினே பாக்குறாங்க. லாஸ்ட் 1 ஹவர் என்னடா அவன் இப்படி இருக்கிறானேன்னு பாவமா பாக்குறாங்க. யாருன்னு தெரியாத இவங்களுக்கே இப்படி இருக்குது. ஓ இதை செட் பண்ணால உனக்கு என்ன கேடு, மண்டை ஃபுல்லா சிறான குழப்பம். முந்தின நாள் நேபாள 4 மணி நேரம் கேப்ல 4 பூகமும் வந்துச்சான். இந்த 4 சேர்ந்து வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஒரு வழியா 3 மணி நேரம் முடியுது. இந்த டைமிங்ல நம்ம ஹீரோ செத்து சுண்ணாம்பாயிடுறாரு, நொந்து நூலாயிடுறாரு. அப்படியே பேக் டு ஃபர்ஸ்ட் சீன். சீனே ஓடி வந்தாரு, அது சந்தோஷத்துல கிடையாது. இல்லன்னு ஐஸ் சாப்பிட்டா சூடா ஜுரம் வருதுல, அந்த மாதிரி செம்ம கடுப்பான இந்த கண்டிஷன்ல நான் பண்றதுன்னே தெரியாம சீனே வராரு. ஏ எக்ஸாம் ஹால் விட்டு ஓடி வந்து தூரத்துல ஒரு 4 மச்சான பாக்குறாரு. அவங்களும் இவனை பாக்குறாங்க. ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகி அழுக கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆகுது. இத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த பாட்டு போட்டு படத்தை முடிக்கிறோம். இந்த படம் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்க படமா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடாடி, அத்த செம் பிளேஸ்மெண்ட் வரடா வேலைக்காவது போ. உங்களுக்கு என்னத்த சொல்லி என்னத்த புரிய வச்சு அட போங்கடா. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும்